தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெறுகின்றன இந்த விவாதங்களுக்கு அந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு ஆர் காமராஜ் ஆகியோர் பதில் அளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர் முன்னதாக நேற்று பொதுப்பணித்துறை மற்றும் துறைகளுக்கான மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் நடைபெற்றது இதற்கு அந்த துறைகளுக்கான பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் எழுபத்தி ஏழு இடங்களில் புதிய தடுப்பணைகள் அணைக்கட்டுகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார் சென்னை எல்லை சாலையின் நான்காம் பகுதியான ஸ்ரீபெரும்புதூர் முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரையில் உள்ள பகுதியில் வாகன சுரங்கப்பாதைகள் சாலை சந்திப்பு மேம்பாடு சாலை பாதுகாப்பு ஆகிய பணிகள் ஐநூற்று முப்பத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்துடன் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் மேலும் ஓசூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் முன்னூற்று அறுபத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் சென்னை பெருநகரம் மற்றும் புறநகரங்களில் வெள்ளப்பெருக்கினால் சாலையில் மழைநீர் தேங்குவதை தவிர்ப்பதற்காக இருநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வடிகால் மற்றும் சிறு பாலங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் நாகை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர்கள் மற்றும் தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் வெளியிட்டார்